மகாபிரிவா சரணம் லங்கணம் பரம ஔஷதம் குழுவில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். நாம் போன குருவாரத்தன்னைக்கு மடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி தீட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தீட்டுங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதாவது நமக்கு தெரிஞ்சிருந்த தீட்டை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப 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 குறைவு. அதாவது அசௌச காண்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, பெரிய புத்தகம், ஃபுல் அண்ட் ஃபுல் தீட்டை பற்றியே விவரிக்கிற புத்தகங்கள் இருக்குது. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் தீட்டை பற்றி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழலுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லௌகீகமான வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய தீட்டுகள் எது எது, அதில் நம்ம எவ்வளோ மேக்சிமம் நம்ம இந்த தீட்டை அனுசரித்து நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தீட்டு அப்படின்னா ரொம்ப இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது நான்கு தீட்டுகள். ஒன்று அசௌசு, அதாவது இறப்பு தீட்டு. ஒத்துவா நம்மளுடைய தாயாதிகளோ பங்காளிகளோ யாராவது இறந்துட்டானா தவறிட்டானா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீட்டு அசௌசு. இன்னொன்று ஆற்றுல ஒரு குழந்தை புதுசாக வந்துடுத்து அப்படின்னா விருத்தி தீட்டு. மூன்றாவது தூரம்னா தீட்டு, பகிஷ்டை தீட்டுன்னு சொல்லக்கூடிய தூரம்னா தீட்டு. நாலாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே தீட்டு ஆகிற இந்த கிரகண கால தீட்டு அப்படிங்கிற இந்த நான்கு தீட்டுகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த நான்கு தீட்டுகள் தான் ரொம்ப முக்கியமான தீட்டாக இருக்கிறது. பொதுவாக ஏன் இந்த தீட்டு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பொதுவாக இந்த தீட்டு சமயங்களில் நம்மளை அறியாமல் நம்மளுடைய மனம் சமநிலை இழக்க தொடங்கிறது. மனம் அதாவது ஒத்துவா ஆற்றுல தவறி போயிட்டா அப்படின்னா மனசில் துக்கம் வந்து, அதீதமான துக்கம் வந்து மனசினுடைய சமநிலையை இழக்க செஞ்சிடுறது. யாரோ குழந்த ஆற்றுக்கு புதுசாக வந்துடுத்து, குழந்த பிறந்துடுத்து அப்படின்னா அதீதமான மகிழ்ச்சியினாலும் மனம் சமநிலை இழந்துடுறது. கிரகணத்தும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே மாறுதல் அடையும் பொழுது இந்த உடம்பும் மனதிலையும் மாற்றம் ஏற்படுறது. இப்படி தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய மனம் சமநிலை இழக்கும் பொழுதெல்லாம், பொதுவாக இந்த பகிஷ்டையாகும் பொழுது பெண்ணுக்கும் இந்த உடல் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த மெயினாக இந்த மனம் மாற்றங்கள், மனம் சமநிலை இழக்கும் பொழுதெல்லாம் அதை சமநிலைப்படுத்தி கொள்வதற்காக இந்த தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிரிவாலாம் அனுஷ்டிச்சிருக்காங்கிறத அடியின் புரிஞ்சுக்கிறேன். நாலு விஷயத்தை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த அசௌசு அப்படின்னா ஆற்றுல ஒத்துவா தவறிட்டா அப்படின்னா அது துக்கமாக மாறி அந்த துக்கம் நம்ம மனசை ரொம்ப பாதிக்கும். அந்த துக்கமாக மாறி நம்ம மனசை பாதிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த துக்கத்திலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் நம்ம பிரியவாள்னா அதை தீட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா. இன்றைக்கி பாருங்கோ இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தவுடனே சோஷியல் டிஸ்டன்சிங்னு ஒரு கான்செப்டை உலகமே இன்றைக்கி பின்பற்றுது. இதுதான் நம்ம பிரிவா அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிற அந்த கான்செப்டை பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்முடைய மகரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம பிரிவாள்லாம் அதை பின்பற்றி நமக்கு விட்டு போயிருக்கா. ஆனால் நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நிர்பந்தத்தின் பேரில் இந்த தீட்டு மடியெல்லாம் இன்றைக்கி நாம் பின்பற்ற வேண்டிய, நம்மள அறியாமல் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு காலத்தை, ஒரு ஸ்திதியை வந்து மகாபிரிவா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தை நோக்கி திரும்பறதுக்காக நமக்கு அமைக்க கொடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பாக தான் பார்த்துக்கணும். அப்போ இந்த அசௌசு இறப்பு தீட்டு அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, ஒருவருடைய தாயார் தகப்பனார் தவறி போயிட்டான்னா அவளுடைய பசங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு, பெண்கள் கிடையாது, பசங்களுக்கு மட்டும் ஓராண்டு காலமும், அந்த பசங்களுடைய பாரியாளுக்கும் ஓராண்டு காலமும் தீட்டுக்கு அனுஷ்டிக்கப்படுறது. தாயாதிகள் அதாவது நம்ம பங்காளிகளுக்கு 10 நாள் தீட்டு அனுஷ்டிக்கப்படுறது. ஒத்துவா இறந்து போயிட்டான்னா அவளுடைய பெண்களுக்கு 3 நாள் தீட்டு அனுஷ்டிக்கப்படுறது. பந்துக்களுக்கு, சொந்தக்காராளுக்கு, இவாளுக்கெல்லாம் அந்த செத்துப்போனவருடைய தகனமாகிற வரைக்கும் தீட்டு அனுஷ்டிக்கப்பட வேண்டியது இருக்குது. தகனமான பிறகு தான் அந்த தீட்டு அங்கே வந்துட்டு போனவா எல்லாருக்குமே அந்த தீட்டிலேருந்து அவள் வெளியே வரா. நல்லா யோசிச்சு பாருங்கோ, ஒருவருடைய தாயார் தகப்பனார் இறந்து போயிட்டா அவர் அந்த துக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அவருக்கு ஒரு வருடமாவது ஆகும். ஏன்னா அவர் தாயார் தந்தையாருடையே வாழ்ந்ததுனால அந்த ஒரு வருடம் ஆகுன்றதுனால தான் அந்த ஒரு வருட தீட்டாக அதை வச்சுருக்கா. ஒரு பெண் அப்படின்னா அப்பா அம்மா மேலே பாசம் இருந்தாலும் அவள் இன்னொரு ஆற்றுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த துக்கத்துலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துட முடியுங்கிற அடிப்படையில் 3 நாள் தீட்டும்.
பெரியப்பா சித்தப்பா சித்தி பெரியம்மா இவாள்லாம் செத்து போயிட்டானா பங்காளிகளுக்கு பத்து நாள் தீட்டுன்றதை நம்ம பெரியவாள்லாம் வகுத்துண்டு இது பண்ணியிருக்கா. அதே மாதிரி தான் விருத்தி தீட்டும். இந்த விருத்தி தீட்டில் ஆற்றுக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தையுடைய ரத்தம் உடர்வுடைய எல்லாருக்குமே பத்து நாள் தீட்டு இருக்குது. அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி, குழந்தையோட அப்பா அம்மா சித்தப்பா சித்தி இவா எல்லாருக்குமே பத்து நாள் தீட்டு இருக்குது. அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு, அந்த குழந்தையுடைய அம்மா வழி தாத்தா பாட்டிக்கு மூன்று நாள் தான் தீட்டு இருக்குது. இப்படி விருத்தி தீட்டும் நம்ம பெரியவாழ்னால் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. அதே மாதிரி இந்த பகிஷ்டி தீட்டு ரொம்ப முக்கியமான தீட்டு. இந்த பகிஷ்டி தீட்டு ஏன்னா இது கண்கூடாக நடக்கக்கூடிய ஒரு 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 தீட்டு. இந்த பகிஷ்ட காலங்களில் ரொம்ப நியமமாக இருக்கணும். எப்போ ஒரு பெண் பகிஷ்ட காலங்களில் நியமத்தை கடைபிடித்து வாழறாளோ அவள் மிக ஆரோக்கியமாக இருக்க முடியும். நல்ல ஒரு திடமான ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் வாழ முடியும். நம்ம பெரியவாள்லாம் அந்த காலத்தில் மெனோபாஸ் அப்படிங்கிற விஷயமே 50 வயதுக்கு மேலே தான் ஆச்சு. இன்றைக்கி தான் 40 ஆகிடுறது. ஆரோக்கியம் குறைஞ்சி போய் இன்றைக்கி 40 வந்து இதுவாகிடுது. 40 குழந்தை பெற்றுருந்தா நம்ம பெரியவாள்லாம் இன்றைக்கி 40 மெனோபாஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு. அப்போ 50 மேலே மெனோபாஸ் ஆகும் பொழுது ஒரு 80 வரைக்கும் வாழறதுக்கான வாய்ப்பை இந்த பிரகிருதி நமக்கு கொடுக்கறது. பகிஷ்டி காலங்களில் நம்ம ரொம்ப முக்கியமாக பின்பற்ற வேண்டிய மூன்று விஷயங்கள். ஒன்று, அந்த மூன்று நாளும், அதாவது எப்போ ஒரு நாளில் தூரம் ஆனாலும் பகிஷ்டை ஆனாலும், அது இப்போ உதாரணத்துக்கு ராத்திரி 9 பகிஷ்டை ஆனாலும் அது அந்த நாள் கணக்கு தான் கணக்கெடுத்துக்கப்படுறது. ஏன்னா மறுநாள் காலம்பரை தான் விடுகிறது, அது அடுத்த நாளாக போகும். அதனால் 3 ரொம்ப ஒதுங்கி இருக்கணும். அவளுக்கு நல்ல ஓய்வெடுக்கிறதுக்கான காலத்தை தான் பிரகிருதி அமைச்சு கொடுக்கறது. 4 தலைக்கு குளிச்சுட்டு அந்த பகிஷ்டையிலேருந்து வெளியே வரணும். 5 எண்ணெய் தேய்ச்சி குளித்து மடியாயிக்கணும். இதுதான் பகிஷ்ட காலங்களில் ஒரு ஸ்ரீகள் பின்பற்ற வேண்டிய தீட்டை முடிச்சுக்கிட்டு மடியாகிறதுக்கான நியமங்கிறது இதுதான். அதே மாதிரி கிரகண கால தீட்டுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அவள் வந்து பகிஷ்டையாக இருந்தாலும் சரி, அசௌசு விருத்தி தீட்டில் இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லா தீட்டுகளையும் விட ரொம்ப 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 ஒரு அதிகமான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய தீட்டு எதுனா இந்த கிரகண கால தீட்டு. அதனால் கிரகண கால தீட்டில் எல்லாரும் மற்ற தீட்டுகளில் இருந்தாலும் கிரக கால தீட்டையும் பின்பற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதனால் இந்த தீட்டெல்லாம் முறையாக பின்பற்றணும். இதெல்லாம் ஒரு வகையான தீட்டாக இருந்தாலும் சில சமயங்களில் நாம் மருத்துவமனைக்கு போயிட்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலும் அது தீட்டாயிடுறது. ஏன்னா அங்கே துக்கங்கள் இருக்கும், அங்கே யாராவது இறந்து போயிருப்பா, அந்த இடத்துல இருக்கக்கூடியவாளுடைய மனநிலைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும், அதனுடைய தாக்கம் நம்மளை தாக்கியிருக்கும். அதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலும் நாம் ஆற்றுக்கு வரத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிடணும். அது ஆற்றுக்கு வந்த உடனேவே முதல் வேளையாக ஸ்நானம் பண்ணிடணும். அதே மாதிரி ருத்ரபூமி மயானத்துக்கு போயிட்டு வந்தாலும் நாம் ஸ்நானம் பண்ணணும், அதுவும் தீட்டு தான். அதே மாதிரி வமணம் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம உடம்புலேருந்து இருக்கக்கூடிய தலை முடிகள் வெளி போகும்போது தலைமுடிங்கிறது ஒரு வகையான செல் தான், அது நம்மளை விட்டு போனதுனால அதுவும் ஒரு வகையான தீட்டாக கணக்கிடப்பட்டு வமணம் பண்ணிட்டு வந்தாலும் நாம் ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆற்றுக்குள்ளே நுழையணும். அதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலும், ருத்ரபூமிக்கு போயிட்டு வந்தாலும், அதாவது மயான பூமிக்கு போயிட்டு வந்தாலும், வமணம் பண்ணிட்டு வந்தாலும், இப்படி எங்கெங்கெல்லாம் நாம் அசௌசு தீட்டடையக்கூடிய இடங்களுக்கு எங்கே போயிட்டு வந்தாலும், மொத்தத்தில் ஆற்ற விட்டு எங்கே போயிட்டு வந்தாலும் ஆற்றுக்கு வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆற்றுக்குள்ளே வரணும். ரொம்ப மடியாக ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவாள்லாம் அப்படி தான் இருப்பாள். ஆனால் இன்றைக்கி தான் நாம் வந்து கைகால் எல்லாம்பாமே ஆற்றுக்குள்ளே வந்துவிடுறோம். அதனால தான் அந்த காலத்தில் வாசலில் ஒரு வாளியில் தண்ணி வச்சுருப்பாள். கைகால் அலம்பிண்டு தான் ஆற்றுக்குள்ளேயே வரணுங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அதனால் அந்த வழக்கத்தெல்லாம் நம்ம திரும்பி கையில் எடுக்க வேண்டியது இருக்குது. கைகால் அலம்பிண்டு ஆற்றுக்குள்ளே வரணும். இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஆற்றுக்கு வந்தவுடனே முதல் வேளையாக எல்லா வஸ்திரங்களையும் நினச்சிட்டு நாம் ஸ்நானம் பண்ணி அந்த தீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு ஆற்றுக்குள்ளே நம்மளுடைய புழக்கத்தை பண்ணணும். இந்த தீட்டு இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக சாப்பிடப்படாது. அசௌசு தீட்டு அதாவது துக்க செய்தி, யாராவது செத்து போயிட்டான்னு தகவல் கேட்டுட்டாலே ஸ்நானம் பண்ணுவாள். அது கேட்ட தீட்டுன்னு சொல்லுவாள். அப்படி கேட்டுட்டாலே ஸ்நானம் பண்ணுறது இருக்குது. துக்கமான ஒரு சந்தர்ப்ப தகவலை கேட்டுட்டு ஆகாரம் எடுக்கக்கூடாது. அது தீட்ட நம்மளுடைய மனம் உடல் வந்து தீட்டடைஞ்ச சமயத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆகாரம் எடுக்கணும். அதே மாதிரி பகிஷ்டையாக இருக்கும் பொழுது தயவுசெய்து
இந்த தீட்டாக இருக்கும் பொழுதே ஆற்றுல வந்து கிச்சனில் அடுப்பு முட்டப்படாது. நாம் அடுப்பை வந்து ஒரு நெருப்பாக பார்க்குறோம், அது ஒரு அக்னியாக பார்க்கணும், அக்னியாக பாவிக்கணும். அக்னிங்கிறது ஒரு பகவான், அப்படி பாவித்தோம்னா அதுக்கு அந்த அந்த இடத்துல நிறைய பலன் கிடைக்கும். அந்த அக்னியிலேருந்து சமைக்கக்கூடிய ஆகாரங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு புஷ்டியான பலத்தை கொடுக்கும். நாம் அதை வெறும் நெருப்பாக பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த காலத்தில் சொல்லக்கூடாது, அந்தாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். இப்போ ஹிஸ்டியாக இருக்கும் பொழுதும் சில பேர் கிச்சனில் போய் சமைச்சுட்டுருக்கா, அதெல்லாம் மகாபாவம், அப்படிலாம் இனிமேல் சமைக்க வேண்டாம். அதே மாதிரி கண்டிப்பாக பிரம்மச்சாரிகள் இந்த பகிஷ்டியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகள் அருகில் நிச்சயமாக போகக்கூடாது. ஏன்னா பகிஷ்டியாக இருக்கும்போது ஸ்ரீகளுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும். பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சக்தி நிலையில் இருப்பாள். அவள் வந்து இந்த பகிஷ்டியான ஸ்ரீகள் அடிகள் பக்கத்தில் போனால் அந்த ஆகர்ஷண சக்தி அவகிட்டேந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை உறிஞ்சிடுறதா ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடியவா, பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடியவா பிரம்மச்சாரி குழந்தைகள், அவள் அம்மாவே பகிஷ்டையானாலும் தயவு செய்து குழந்தைய பக்கத்தில் சேர்க்காதீங்கோ. இந்த பகிஷ்டை தீட்டை ரொம்ப நியமமாக பின்பற்றணும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக போய் சமைக்கக்கூடாது. பகிஷ்டியாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் சமைச்சு தன்னுடைய பிரம்மச்சாரி பையனுக்கு ஆகாரம் கொடுத்தேன்னா அது மகாபாவம், அது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தோஷமாக மாறிடும். அதனால் பகிஷ்டியாக இருக்கக்கூடிய ஸ்ரீகள் ரொம்ப நியமத்தை கடைபிடிங்கோ. குழந்தைகளுக்கு ஆத்துக்காரருக்கு சமைக்க கற்றுக் கொடுங்கோ. நீங்கள் பகிஷ்டியாக இருக்கும்போது அவளை சமைக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன்னா அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி பொதுவாகவே பிரம்மச்சாரிகளுக்கும் ருது ஆகாத பொன்னாட்டி குழந்தைகளுக்கும் தீட்டு கிடையாது. அவளை எந்த வகையான தீட்டுமே கிடையாது. அவள் இந்த மாதிரி பகிஷ்டியான ஸ்ரீகளை போய் தொட்டுட்டா தீட்டாகுமே தவிர தீட்டுன்னு அவளுக்கு இயற்கையிலே கிடையாது. யாருக்குன்னா பிரம்மச்சாரி பசங்களுக்கும் ருதுவாகாத பெண்ணாட்டி குழந்தைகளுக்கும் தீட்டுங்கிறது இல்லைங்கிறது தான் சொல்லப்படுறது. அப்படி நாம் வந்து இந்த தீட்டை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாம். இது ரொம்ப இந்த இருக்கக்கூடிய இந்த லௌகீகமான வாழ்க்கையில் இந்த தீட்டு நியமங்களை நாம் ஓரளவுக்கு பின்பற்றி சின்ன சின்ன தர்மத்தை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வேண்டிண்டு என்னை சம்பாஷணையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாபிரிவாச்சரணம்.